காலம் நான்காம் வாரம் திங்கள். இன்றைய இறை சிந்தனை. புதுமைகள் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. ஆம், இன்றைய நற்செய்தியில் நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்ற இயேசுவின் வார்த்தையை நம்பி சென்ற அரசு அலுவலர் தன் மகன் நலம் பெற்ற செய்தி அறிந்து மகிழ்ந்தார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11:1 கூறுகிறது. நமது நம்பிக்கை முழுமை அடைய வேண்டுமென்றால் நாம் இறைவனை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இறைவனை முழுமையாக அனுபவிக்க ஓர் எளிய வழி இறை வார்த்தையை முழுமையாக அறிந்திருத்தலாகும். விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என தூய ஜெரோம் கூறியிருக்கிறார். ஆகவே விவிலியத்தை வாசித்து கிறிஸ்துவை முழுமையாக புரிந்து அவரை அனுபவித்து நமது நம்பிக்கையில் ஆழமாக வளர இன்றே முயல்வோம். ஆனந்தரே அருள் ஆனந்தரே அருள்.